friends, welcome to Lokshanas Kitchen. இனிக்கு நம்ம லோக்ஷனஸ் கிச்சன்ல எங்க போயிட்டு இருக்கோம்னா ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு நம்ம தாதர் போயிட்டு இருக்கோம். ஸோ தாதர்லேருந்து நம்ம ஷிரடிக்கு எப்படி போகிறோம்னா வந்தே பாரத் ட்ரெயினில் புதுசாக இப்போ நம்ம லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்களும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ பாருங்கள் ட்ரெயின் வரப்போகுது, பாருங்க செம்மையாக வருது, பாருங்க சூப்பராக இருக்குங்க. புது ட்ரெயின் நல்லா ஜொலிக்குது, அருமையாக இருக்குது, ஃபுல்லாக ஏசி தான். ஸோ எல்லோரும் இந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஷிரடிக்கு போகிறதுக்காக. ஸோ நம்ம ஆர்டினரி ட்ரெயினில் ஏறினோன்னா ஒரு 6-7.5 hours 8 hours கிட்ட ஆகிடுன்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து காலையில் இது 6:20 இந்த ட்ரெயின், 6:20 நம்ம 11:30 ரீச் ஆகுது ஷிரடியில். ஸோ இங்கே நின்னோடனே நம்மளுடைய சீட் எங்கன்னு பார்த்துட்டு நம்ம போய் ஏறி உட்கார போகிறோம். நல்லா நீட்டாக இருக்குங்க ட்ரெயின் பார்க்க. இது ஆக்சுவலாக மும்பை ஜங்ஷன்லேருந்து கிளம்பி வந்திருக்கு. நம்ம பக்கத்தில் வந்து தாதரில் இருக்கிறதுனால ஸோ நம்ம எங்கள் தாதரில் ஏறிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். சூப்பராக எங்கள் சாய் லொக்ஷனாக ஃபஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க இந்த மாதிரி ட்ரெயினில் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. அதுவும் இந்த ட்ரெயினை விட்டு அப்போ தான் ஒரு 1 week தான் ஆயிருக்கும். ஸோ அந்த 1 weekெலாம் நாங்கள் வந்து அங்கே ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஏறி நம்ம சீட் எங்கேன்னு பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் எங்கள் கூடவே வாங்க, எங்கள் கூட இந்த வந்தே பாரத்தில் வந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க. எங்கள் லொக்ஷனில் வந்து அவள் சீட் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக உள்ளே ஓடிட்டுருக்குறான். எல்லாமே இங்கே இந்த நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் சீட் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சீட்டில் வந்து உட்காந்தோடனே நம்மளுக்கு வந்து காலையில் வந்து நமக்கு டீ பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டிலாம் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்னோடய சீட்டில் நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ அப்படியே அவரை எல்லாம் கவர் பண்ணிட்டுருக்காரு. நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வரும், எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குது அது ட்ரெயின், ஃப்ளைட்டில் எப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்ல கூலிங்க, சூப்பராக இருந்தது கூலிங்லாம். ட்ரெயின் கிளம்புறது பார்த்திங்கன்னா காலையில் அந்த ஒரு இன்னும் அங்கே வந்து 6:30 தான் ஆகுது. ஸோ அந்த 6:30 இன்னும் இருட்டாகவே இருக்குது, இன்னும் வெளிச்சமே வரல. அங்கே ட்ரெயின் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே செக்யூரிட்டின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டோர் தாங்க, நம்ம போய் நின்னோடனே ஓப்பன் ஆகிடும். ஸோ மெயின் டோரும் சரி உள்ள டோரும் சரி. இப்போ பாருங்கள் பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குங்க, பயங்கர க்ளீனாக இருக்குது. உடனே வந்து யார் உள்ளே ஃபஸ்ட் போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு உடனே நம்ம அடுத்தது க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க. இந்த ட்ரெயினில் பார்த்து நிறைய மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குங்க, எல்லாமே நீட்டாக இருக்குது. தாராளமாக எல்லோரும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நம்ம வந்தே பாரத் நம்ம மோடிஜி நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது இந்த ட்ரெயினு. ஆனால் நீங்கள் வந்து இது பாம்பே டு ஷிரடி தான் இருக்குது. டைரெக்டாக ஷிரடிக்கு போனீங்கன்னா அது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பாம்பேக்கு வந்துட்டிங்கன்னா பாம்பேலேருந்து ஷிரடிக்கு நீங்கள் போகலாம். ஸோ மொத்தமாகவே ஒரு 4.5 hours நம்ம போய் ரீச் ஆகிடலாம் ஷிரடியில். சீட் எல்லாம் கூட நல்லா சாஞ்சி வசதியாக இருக்குங்க. அங்கே கீழே கால அண்ட பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு நம்ம காலும் நீட்டிக்க, நம்ம வாட்டமாக நீட்டிக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. மொபைல் சார்ஜரிங் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன எங்கே ஜங்ஷன் வருது என்னென்னு, இப்போ நம்மளுக்கு காலையில் டீ வருதுங்க. ஸோ டோக்கன் நம்பர் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து டீ ப்ரொவைட் பண்ணி போவாங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஒரு பிஸ்கெட் பேக்கெட், ஒரு டீ பவுடர். ஸோ அந்த டீ பவுடர்லேயே வந்து டீ பவுடரும் இருக்கும், சுகரும் இருக்கும், பால் பவுடரும் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி கலந்தது தான் அது. ரெண்டு பிஸ்கெட்டுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அவங்க வந்து ஹாட் வாட்டர் கொடுத்துருவாங்களாம். ஸோ அந்த ஹாட் வாட்டரில் நம்ம இந்த டீ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியது தான், அவ்வளோதாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்கல்ல சாய் விக்ரம். வாட்டர் பாட்டில் வந்த உடனே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த யூனிபிக்கில் வந்து இந்த பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரெடியாக எல்லாம் வந்து டேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு, டேபிள் மெட் ஓப்பன் பண்ணி
ரெடி ஆகிட்டாங்க அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. சார் வந்து அங்கே ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ட்ரெயின் லான்ச் பண்ணும்போது வந்துருந்தாங்க இல்லைங்களா, ஸோ அந்த வீடியோஸ் வந்து நம்ம ட்ரெயின்குள்ளே போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கண்டினியூவாக அது போயிட்டே இருக்கும். ஸோ வந்தது அவர் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் எல்லாம் விசாரித்தது எல்லாமே அதை அந்த கண்டினியூவாக அது போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கே என்னென்ன ரீச் பண்ணுறோம், எங்கே க்ராஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜி வந்து இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்கங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தது ஷிரடி ஸ்டாப் வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. போய் ஷிரடியில் இறங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சாய்பாபா வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நாங்கள் எங்கள் சாய்பாபா ரொம்ப வருஷமாக நாங்கள் பார்க்கணும் பிளானு. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ தான் அவர் வந்து எங்களை கூப்பிட்ருக்காரு. ஸோ அதாவது எல்லாமே ட்ராவலில் பயங்கரமாக நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிருக்கோம். எல்லா ட்ராவல் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஷிரடிக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் உள்ளே போயிட்டு நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் அங்கே எடுத்தது தான். சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்கங்க, ரொம்மையாக இருக்குது. நம்ம ஷிரடிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது சாய்பாபா தரிசனம் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.